ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் ஸோ தமிழ்நாடு கிராம வங்கி ஸோ இந்த வங்கியில் நிறைய ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் மேனேஜர் சீனியர் மேனேஜர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கிளர்க் ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக பத்தாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி மேலே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளும் அரசு வங்கி அதிகாரி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி தேர்வுகளை நம்ம எதிர்கொண்டாதான் நம்மளால் அரசு வங்கி அதிகாரியாக ஆக முடியும் ஸோ இந்த பதவி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எனி டிகிரி படிச்சுருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக அண்ட் ஷார்ட்டாக பார்க்கலாம் இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் இல்லை அப்டேட் பண்ணுறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு அறுபது கிட்டே இருக்குது ஸோ பொறுமையாக ஓப்பன் பண்ணி எல்லாமே படித்து பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் ஓகே எங்க இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் ஸோ இவங்க யாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஸோ அரசு வங்கிகள் நிறைய இருக்கும் ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குல்ல ஸோ இந்த கவுர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதில் ஆஃபீஸர் கிளர்க் போஸ்ட்டு இதெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இந்த போர்டு தான் ஸோ டிஎன்பிஎஸ்சி எப்படி செயல்படுதோ அந்த மாதிரி ஐபிபிஎஸ் வந்து பேங்க்குக்காக செயல்படும் ஸோ இவங்க வந்து இப்போது ஆர்ஆர்பி அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா எங்கே ஜாப் கிடைக்கும் அப்படின்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராம வங்கி ஸோ இந்த கிராம வங்கிகளில் நம்ம ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்டா இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லை சீனியர் மேனேஜர் இல்லை இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஸோ கிளர்க்கு இந்த மாதிரி போஸ்டிங்க்கு நம்ம செலக்ட் ஆகி உள்ளே போய் வேலை செய்யலாம் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னா டப்ள்யூ டபிள்யூ டப்யூ டாட் ஐபிபிஎஸ் இன் ஸோ இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஃபர்தராக எந்த அப்டேட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போகணும் ஸோ இந்த வெப்சைட்டை ஞாபகம் வச்சு ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் ஏஜ் லிமிட் பார்த்துக்கலாம் ஸோ ஸ்கேல் த்ரீ சொல்லக்கூடிய சீனியர் மேனேஜர் ரோலுக்கு இருபத்தி ஒரு ஏஜ்லேருந்து நாற்பது ஏஜ்க்குள்ளே இருக்கணும் ஸோ ஸ்கேல் டூ சொல்லக்கூடிய மேனேஜர் ரோலுக்கு இருபத்தி ஒரு ஏஜ்லேருந்து முப்பத்தி ரெண்டு இருக்கணும் ஸோ ஸ்கேல் ஒன் சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலுக்கு பதினெட்டு ஏஜ்லேருந்து முப்பது ஏஜ்க்குள்ளே இருக்கணும் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்போஸ் ஸோ இந்த போஸ்ட் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு பதினெட்டு ஏஜ்லேருந்து இருபத்தெட்டு ஏஜ்க்குள்ளே நீங்க ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ குறிப்பாக எஸ்சிஎஸ்டி அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு அதுவே நீங்க ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா த்ரீ இயர் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நல்லா வாசிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் ஸோ தமிழ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அண்ட் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் போஸ்டிங் உங்களுக்கு தமிழ்நாடு கிராம வங்கியில் இருக்குன்றதுனால ஸோ தமிழ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் சொல்கிறாங்க ஸோ அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எனி டிகிரி படி இந்த போஸ்ட்டுக்கு எனி டிகிரி எலிஜிபிள் ஆனால் ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் சொல்லிட்டு சில டிகிரி கொடுத்துருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்னரி சயின்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சேனலில் அடிக்கடி இந்த மாதிரி ரெகுலர் டிகிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிகிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அந்த வகையில் நோட்டிஃபிகேஷன் அமைஞ்சிருக்கு இந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா கிராம வங்கி அப்படின்றது நீங்கள் கிராமத்தில் பணிபுரிவீங்க ஸோ அங்கே விவசாயிகள் மாடு வளர்ப்பு இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க அந்த மாதிரி மக்கள் கூட தான் அவங்களோட தொடர்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிகிரி படித்தவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு இருக்குன்றதுனால இந்த மாதிரி டிகிரி இருக்கவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி டிகிரியும் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இதையும் கொஞ்சம் எடுத்து படித்து வச்சுக்கோங்க அதே போல் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் இவங்களுக்கும் வந்து எனி டிகிரி எடுத்துருக்கணும் ஆனால் எனி டிகிரியில் எந்த டிகிரியாக இருந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் வந்து ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் சொல்லிட்டு ஒரு சிலர் டிகிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கு ஸோ அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் டூ இதில் ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் மேனேஜர் ஸோ இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும் குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸராக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்ககிட்ட சர்டிஃபிகேட் எதாவது சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவ் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸர் அப்படின்னு ஜாயின் பண்ணுறதுக்கு மேனேஜர் ரோலில் ஸோ அடுத்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் சிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து லா ஆஃபீஸர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எனி லா டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அடுத்து ட்ரெஸரி மேனேஜர் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சிஏ முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா எம்பிஏ இன் ஃபினான்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இதுக்கு நீங்கள் எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கணும் அடுத்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இதில் நீங்கள் agree. ஆர் ஹார்டிகல் ஆர் டெய்ரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸோ ஃபாரஸ்ட்ரி வெட்னரி சயின்ஸ் இந்த மாதிரி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க இது ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீ சீனியர் மேனேஜர் ஸோ இந்த ரோலுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் சொல்லிட்டு ஒரு சில டிகிரி கொடுத்துருக்காங்க டிப்ளமா இன் பேங்கிங் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி கோஆப்ரேஷன் ஸோ திரும்ப திரும்ப இந்த மாதிரி டிகிரிஸ் தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி டிகிரிஸ் எல்லாம் வந்து ஒரு வேல்யூவை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி டிகிரிலாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக இந்த மாதிரியான அரசு வேலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூ வந்து ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மூணு பதவிக்கு மட்டும்தான் இன்டர்வியூ இருக்கும் நீங்கள் கிளர்க் போஸ்ட் இருக்குல்ல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கு எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது ஸோ இந்த டீடெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஐபிபிஎஸ் டாட் இன் இதில் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிறது ரொம்ப ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர் கொடுக்குறது ஸோ எக்ஸாம் எப்போ இருக்கும் ப்ரிலிம்ஸ் எப்போ இருக்கும் மெயின்ஸ் எப்போ இருக்கும் இன்டர்வியூ எப்போ இருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அவங்க பதிவு பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எஸ்எம்எஸ் அதாவது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மெசேஜ் ஆர் இமெயிலுக்கு வந்து மெயிலும் அவங்க அனுப்புவாங்க ஸோ அதனால நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கரெக்டாக வேலிடாக கொடுங்க ஸோ அதில் தான் ஃபர்தர் அப்டேட் அவங்க கொடுப்போம் இதுக்கு நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிடணும் அண்ட் உங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸாம் ஆல் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க அதாவது ப்ரீ எக்ஸாம் மீன்ஸ் எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத தெரியறதுக்காக ஒரு ப்ரீ எக்ஸாம் நடத்துவாங்க ஸோ அந்த எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வந்து ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கலாம் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஆல் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னா ஜூலை இல்லை ஆகஸ்ட் மந்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மந்த்த்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதோட ரிசல்ட்டு செப்டம்பர் ரிலீஸ் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களை மெயின் எக்ஸாம் உடைய ஹால் டிக்கெட் வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரிலீஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் நடக்கும் சொல்லியிருக்காங்க எல்லாமே டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இதோடைய மெயின்ஸோடைய ரிசல்ட்டு அக்டோபரில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு இன்டர்வியூடைய கால் லெட்டர் வந்து அக்டோபர் நவம்பர் மந்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் எப்போ இன்டர்வியூ நடக்கும்னா அதே அக்டோபர் நவம்பர் மந்த்லேயே உங்களுக்கு நடக்கும் ஸோ டென்டேட்டிவாக எப்போன்னு அப்போ கொடுப்பாங்க கரெக்டாக தென் உங்களுக்கு வந்து ப்ரொவின்ஷனால் நீங்கள் ஆன அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஒரு வாட்டி வாசித்து பார்த்துக்கோங்க பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்க்குறது ரொம்பவே அவசியம் ஸோ வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பத்தாயிரத்து ஐநூறு வேக்கன்சி மேலே கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் ஸோ நம்ம வந்து நிறைய ஆந்திரப்பிரதேஷ் அருணாச்சல பிரதேஷ் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ நாம் குறிப்பாக பார்க்க வேண்டியது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன் மல்டிபர்போஸ் பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் வைஸாக எஸ்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி எஸ்டிக்கு எவ்வளோ வேகன்சி ஓபிசிஇஇபிள்யூஎஸ் அண்ட் ஜென்ரலுக்கு எவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஓப்பனிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எஸ் எஸ்சியில் ஐம்பத்தி ஒம்பது ஓப்பனிங் அண்ட் எஸ்டியில் மூணு ஓப்பனிங் அண்டு ஓபிசியில் எண்பத்தி நாலு ஓப்பனிங் இடபிள்யூஎஸில் பதினாறு ஓப்பனிங் அண்ட் ஜென்ரலில் நூற்றி ஐம்பத்திரெண்டு ஓப்பனிங் ஸோ டோட்டலாக இதுதான் வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய வேகன்சி ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க பட் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம அப்ளை பண்ண போது தமிழ்நாடு ஸோ பாண்டிச்சேரி அப்படின்றதுனால நம்ம அதை மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ அதே போல் ஆஃபீஸர் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன வேக்கன்சி எந்தெந்த டி மாவட்டத்தில் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குன்றது தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு வாட்டி வாசித்து பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு இல்லை அப்டேட் பண்ணுறேன் ஒரு ஒரு ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டெண்ட் கிளர்க்கு எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது எந்தெந்த பேங்க்கில் இருக்குன்றது தெளிவான ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே கூட எக்ஸாம் எழுதிக்கலாம் சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாகர்கோவில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் ஸோ இந்த மாவட்டத்தெல்லாம் வந்து எக்ஸாம் கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இந்த மாவட்டத்தை உங்களுக்கு அப்ளை பண்ணி எழுதிக்கலாம் இல்லை நியர்பை எங்கெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாவட்டம் நியராக இருக்கோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன மாதிரி இருக்கணும் ஃபோட்டோகிராஃப் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி கேபி டு ஃபிஃப்டி கேபியில் இருக்கணும் அதேமாதிரி சைன் எப்படி இருக்கணும் எஜுகேஷன் டாக்குமெண்ட்லாம் என்ன சைஸில் இருக்கணும் எல்லாமே வந்து உங்களுக்கு எளி தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு யோசிக்காதீங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்